எல்லாருக்கும் அருணாராஜா சடுக்கலையின் வணக்கம். இன்றைக்கி கம்பு பிஸ்கட் செய்யலாம். நான் கம்பை வந்து வறுத்து அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் விலைக்கு கம்பு மாவு வாங்கினீங்கனாலும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அந்த ஒரு கப்பு கம்பு மாவுக்கு அரை கப்பு நாட்டு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன். இதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மாவோடு கலந்துருங்க. இப்போ கால் டீஸ்பூன் இருக்குது பாருங்கள், அதில் அரை பங்கு வந்து சோடா உப்பு ஆப்ப சோடா போட்டிருக்கேன். ஒரு நாலு சொட்டு வெனிலா எசன்ஸு, அதாவது ஆப்ப சோடா ஒரு மூணு பிஞ்சு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கால் பங்கு நெய்யோ வெண்ணையோ எண்ணெயோ எடுத்துக்கணும். நான் கொஞ்சமாக நெய்யும், மிச்சத்துக்கு கடலை எண்ணெய் காய்ச்சி ஆற வச்ச எண்ணெயை எடுத்திருக்கேன். உப்பும் ஒரு பிஞ்சு போட்டு நல்லா மாவுகளை கலந்து கொடுத்துருங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கலாம். இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக. இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் கலந்த கலவையை ஊற்றிக்கிங்க. எண்ணெய் மட்டும் கூட நீங்கள் கலந்து செய்யலாம். ஒரு பத்து நாள் வாசம் இல்லாமல் நல்லா அருமையாக இருக்கும். இந்த அளவு கொலக்கொலன்னு இருக்குன்னு பயப்பட வேண்டாம். ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்தில் சரியான பதத்துக்கு வந்துடும். ரொம்ப, அதாவது ரொம்ப பிறுபிறுன்னு இருக்கணும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் பால் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன். இது வந்து கரகரப்பு கொடுக்கும். கடைசியாக நீங்கள் வீடியோவை பார்க்கும்போது தெரியும். ஒரு மணையில் எண்ணெய் தடவி டோவை வச்சு மேலே ஒரு பேப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கும் பொழுது இந்த கட்டையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த சிஸ்டம். இது வந்து கால் இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க. எப்பையும் நீங்கள் அந்த எந்த கட்டர் வச்சு நீங்கள் ரவுண்ட் பண்ணாலும் சரி சதுரம் பண்ணாலும் சரி, அதை ரவுண்ட் பண்ணி லைட்டாக அந்த இடத்துல இருந்து நகர்த்திடுங்க அந்த மாவை. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் எந்த பிஸ்கட் செய்தாலுமே. இப்போ உங்களோட அவனை நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்கிங்க. நீங்கள் சுட்டு எடுக்கிறது 170 டிகிரியில் 20 நிமிஷம் பேக் பண்ணணும். எப்பையும் இது இந்த மாதிரி அவனில் வச்சாலும் சரி, தனியாக கொப்பரைகளில் மணல் போட்டு நீங்கள் வேக விட்டாலுமே ரொம்ப நெருக்கமாக பிஸ்கட் இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு நல்ல வெப்பம் நிறையா கிடைக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் பிஸ்கெட்டு. 170 டிகிரியில் 20 நிமிடம் வச்சுருக்கேன். இதை சதுரமாக நம்ம நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் இது மாதிரியாக நம்ம செய்துக்கலாம். இந்த பால் போடுறது நீங்கள் ஃபஸ்ட்டே கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் போட்டுருங்க. ஒரு கப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன். அது வந்து ஒரு சில பேக்கரியில் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது வந்து உதிர்ந்து கொட்டும் இல்லையா, அது மாதிரி இருக்காது. பால் போடும் பொழுது அந்த ரொம்ப பிறுபிறுன்னு இல்லாமல் கிறிஸ்பியாக கரகரன்னு இருக்கும். இந்த கடைசியாக நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சவுண்டு தான் வரணும் உங்களுக்கு, அது பால் போடுறதால தான் இந்த சவுண்டு வர்றது. நீங்கள் இந்த ஹெல்தியான கம்பு பிஸ்கெட்டை ஒரு முறையாவது செய்து பாருங்கள். நான் பழைய பதிவும் கொடுத்துருக்கேன், அதில் பேக்கிங் சோடா இதில் நாம் தவிர்த்துருக்கோம்.